நெல்லையில் நீட் தேர்வுக்கான அரசு பயிற்சி முகாமில் ஆசிரியரே நியமிக்காமல் பயிற்சி அளித்ததாக கூறி நிதி கையாடல் மோசடி நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதே நேரம் தங்கள் பள்ளியில் ஒரே ஒரு ஆசிரியர் மட்டுமே பயிற்சி வகுப்புக்கு நியமிக்கப்பட்டதாக பள்ளி தலைமை ஆசிரியை ஒப்புக்கொண்டிருக்கிறார். இது குறித்த தொகுப்பை பார்க்கலாம். அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் நீட் தேர்வை எதிர்கொள்ளும் வகையில் 412 அரசு பள்ளிகளில் நீட் பயிற்சி முகாம்கள் தமிழக அரசால் கடந்த ஆண்டு நடத்தப்பட்டது. இதற்காக பயிற்சி பெறும் ஒவ்வொரு அரசு பள்ளிக்கும் சிறப்பு ஆசிரியர்களுக்கு ஊதியமாக 58,500 ரூபாய் உட்பட தலா 224,000 ரூபாய் அரசு சார்பில் ஒதுக்கப்பட்டது. இந்த நிலையில் நெல்லை மாவட்டம் கடையநல்லூர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த ஆண்டு நீட் பயிற்சி முகாமுக்கு சிறப்பு ஆசிரியர்களே நியமிக்கப்படவில்லை என்றும் போலியாக கையெழுத்திட்டு பணம் கையாடல் செய்யப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் பரசுராமன் என்பவர் கேட்டதில் 7 ஆசிரியர்கள் பாடம் எடுத்ததாகவும் அவர்கள் கையெழுத்து போட்டு பணம் பெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அதில் விலங்கியல் பாடம் நடத்தியதாக குறிப்பிடப்பட்டவரிடம் பரசுராமன் தொலைபேசி மூலமாக பேசியதில் தான் பாடம் எடுக்கவும் இல்லை என்றும் ஊதியம் பெற்றதற்காக தான் கையெழுத்திடவில்லை என்றும் தெரிவித்தார். குற்றச்சாட்டு தொடர்பாக பள்ளியின் தலைமை ஆசிரியை பாக்கிய ரூபாவதியுடன் நமது செய்தியாளர் சிவமணி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய போது, தங்கள் பள்ளி மட்டுமல்லாமல் பாவூர் சத்திரம் செங்கோட்டை பள்ளிகளிலும் ஆசிரியர்கள் நியமிக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார். வகுப்புகளை கவனித்த ஒருவருக்கு 48,000 ரூபாய் வழங்கிவிட்டதாகவும் போதுமான ஆசிரியர்களை நியமிக்காதது மாவட்ட கல்வித்துறையின் தவறு என்றும் பாக்கிய ரூபாவதி தெரிவித்தார். குற்றச்சாட்டு சொல்றதே 2017-18 கல்வியாண்டு தான் சொல்லுவாங்க. எந்த ஸ்கூலுக்குமே போடல, வேணா பவுர் சித்திரம் எக்ஸாம் கேளுங்க, செங்கோட்டை எக்ஸாம்க்கு போங்க, டீச்சர்ஸ் போட்டாங்களா போடலையா, டீச்சர்ஸ் தான் கையில காசு வாங்கினாங்களா அப்படின்னு நீங்க கேளுங்க. எல்லா ஸ்கூல்லையும் இப்படித்தான் கணக்கு முடிச்சிருக்காங்க. ஆனா கன்சர்ன்ட் 4 டீச்சர்ஸ் தான் கழிச்சு வாங்கியிருக்காங்க. புரியுதா? இது வந்து இப்ப ஃபோர்ஜரி மாதிரி ஆயிப்போச்சு. சரிங்க. இந்த விவகாரம் தொடர்பாக மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரியிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டுகிறார் பரசுராமன். ஒரு ஏழை எளிய மாணவர்களுக்கு சென்றடையாமல் அந்த பணத்தை ஊடைய கையாடல் செய்தாங்க. இந்த கையாடல் பண்ணவங்கள நான் வந்து தகவல் உரிமை சட்டத்தில் நான் பெற்று முறைப்படி எல்லா ஆவணங்களையும் சமர்ப்பிச்சிருக்கேன். ஆனால் இன்ன வரைக்கும் நடைபெறவில்லை. என்ன காரணம் என்று தெரியவில்லை. இச்சம்பவம் குறித்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பூபதி ராஜேந்திரனிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது, புகார் குறித்து தென்காசி மாவட்ட கல்வி அதிகாரி சீனிவாசன் விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்தார். இதில் பல கேள்விகள் நம்முன் எழுகின்றன. தனது பள்ளியில் நடந்த மோசடி பற்றி தலைமை ஆசிரியருக்கு விவரம் தெரிந்திருக்காதா? மற்ற பள்ளிகளில் நடந்த பயிற்சி வகுப்புகளிலும் இதுபோலவே நடந்திருப்பதாக தலைமை ஆசிரியை கூறுவது உண்மையா? அந்த பள்ளிகளில் பயிற்சி வகுப்பை நடத்தியது யார்? இப்படி விடை தெரியாத கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். ஒருவர் மீதான குற்றச்சாட்டை விசாரித்தால் அவர் அடுத்தவர் மீது குற்றம் சாட்ட, இப்படி குற்றச்சாட்டுகள் நீண்டு கொண்டே போக, மறுபுறம் போதிய பயிற்சி ஆசிரியர்களின்றி நீட் தேர்வு எழுதும் மாணவர்கள் எதிர்காலம் கேள்விக்குறியாகிக் கொண்டே போகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து சிவமணி. சென்னை அடையாற்றில் கத்திமுனையில்